ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தகவல் விதிகை சேனல். இவங்க சேனலில் பார்க்க போகிறோம்னா ஃப்ளெமிங் பறவை தாங்க. ஃப்ளெமிங் பறவை பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. பார்த்திங்கன்னா அந்த பறவை வந்து எல்லா உயிரினம் மாதிரி இல்லாமல் தன் தலையிலேருந்து ரத்தத்துலேருந்து வந்து குழந்தைக்கு வந்து ஃபீடிங் பண்ணிட்டு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ அதை பற்றி என்னன்னு சொல்லி நம்ம சர்ச் பண்ணி பார்த்தோம். ஸோ அதை நம்ம சேனல் சொல்லலாம்னு சொல்லி போட்டிருக்கோம். பார்த்திங்கன்னா இந்த பறவை வந்து பூநாரை வகை சார்ந்தது. இது பார்த்திங்கன்னா 4 ஸ்பீசிஸ் வகை இருக்குது. இது பார்த்திங்கன்னா அமெரிக்கா, ஏசியா, யூரோப் மற்றும் இந்தியாவில் இருக்குது. ஸோ இதில் இந்த என்ன இந்த பூநாரை என்ன விசேஷம் பார்த்திங்கன்னா, ஸோ இந்த பறவையோட என்ன தனி சிறப்பு பார்த்திங்கன்னா, இது வந்து கால் வந்து ரொம்ப குச்சியாக இருக்கும். அதுக்கப்புறம் ரெட் கலரில் ஒரு ஆரஞ்சு மிக்சிங் ஒயிட் கலர் மிக்சிங்கில் வந்து இருக்கும். ஸோ பார்க்க அழகாக இருக்கும். ஹைட் பார்த்திங்கன்னா 1.1 to 1.5 meters வரைக்கும் வளரும். அதுக்கப்புறம் லென்த் பார்த்திங்கன்னா 79 to 140 centimeters. இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து மொத்த எடை பார்த்திங்கன்னா 2-4 kilograms தான் இருக்கும். இதுமான சுரப்பி வந்து தலையிலேருந்து வருதுங்க. பார்த்திங்கன்னா ஸோ கறி வகையும் சமைச்சு சாப்பிட்லாம். ஸோ இது வந்து அமெரிக்காவில் வந்து தடை செய்யப்பட்டிருக்கு. இது வந்து எப்படி வந்து அதோடய சிக்குக்கு வந்து ஃபீட் பண்ணுதுன்னா, தலையில் வந்து மேல் பறவையோ ஃபீமேல் பறவைக்கும் ரெண்டுக்கும் வந்து இந்த வந்து குழந்தைக்கு வந்து ஃபீட் பண்ண முடியும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பார்த்திங்கன்னா தலையில் வந்து ஒரு பால் சுரப்பமாக இருக்கும். அது வந்து குஞ்சு பிடிச்சோடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து சுரக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த தாய்ப்பறவை வந்து தலையிலேருந்து அந்த குழந்தைக்கு வந்து ஃபீட் பண்ணும். ஸோ இதுதாங்க அந்த இது. ஸோ இப்படி ஒரு வந்து பறவை வந்து நம்ம பூமியிலுக்கு அதிசயமாக இருந்துச்சு. ஸோ அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது. ஸோ அதை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.